இந்தங்க அண்ணா உங்க அண்ணனோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கறாணி கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டார் போல இருக்கு ஆமாண்ணா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அவர் கொலைகாரன் சொன்ன எல்லாருக்கும் நல்லா உரைக்கிற மாதிரி கோர்ட்லயே அவரை நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா டேய் என்னடி என்ன பார்த்து எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஏ அண்ணன் என்னமோ கொலைகாரன்னு சொன்னியே இப்ப என்னாச்சு பாத்தியான்னு குத்தி காட்றியா ஐயோ ஏ மனசுல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல நான் சும்மா யதார்த்தமா தான் பேசினேன் சும்மா நடிக்காதடி எனக்கு தெரியும் உன்ன பத்தி கோர்ட்ல தீர்ப்பு சொன்னதை வச்சு உங்க அண்ணன் உத்தமபுத்திரன் சத்தியசீலன தம்பட்ட அடிக்க போறியா அந்த பேப்பர் நியூஸ நான் காலையிலே படிச்சிட்டேன் உங்க அண்ணன் செத்து போனவங்க கிட்ட ஏற்கனவே வம்பு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் உங்க அண்ணன் உத்தமபுத்திரன் சத்தியசீலனா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தவன் தானே நான் என்னமோ அகிம்சவாதிய தப்பா சொன்ன மாதிரி ஜாட பேசுற ஏ அண்ணி அனாசிமா அண்ணனை கரிச்சு கொட்றீங்க என்ன காயப்படுத்தணும்ங்கிறதுக்காக தயவு செஞ்சு அண்ணனை அவமானப்படுத்தாதீங்க ஐயோ காலங்காத்தாலே நீலி கண்ணீர் வடிக்கிற பாரு உனக்கு மட்டும் தான் ரோஷம் வருமா என்ன சொன்னா எனக்கும் தான் ரோஷம் வரும் அக்கா என்ன பேசுற நீ அவங்க அண்ணனை பத்தி அவகிட்டே தப்பா பேசினா உங்களுக்கு கோவம் வராதா உன் தம்பினா என்ன பத்தி யாரா தப்பா பேசினா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா அத எப்படி சும்மா இருக்க முடியும் உன்னை பத்தி தப்பா பேசின வாய் கிழிச்சிர மாட்டேன் அப்படிதான் அவளுக்கு இருக்கும் என்னடா பேசுற நீ நீ அவன் அண்ணனும் ஒண்ணா அவன் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு போயிட்டு வந்தவன் நீ போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிக்காதவன் அக்கா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தருக்கு எதிரா அமைஞ்சா யார வேணா தப்பா நினைக்கலாம் ஏன் என்னையே எடுத்துக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அண்ணன் எங்க காதல ஏன் ஏத்துக்கல தெரியுமா அப்பறம்தான் உங்க அண்ணன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டே என்ன ஏத்துக்கிட்டாரு அப்பா பாத்தீங்களா என்னங்க கேட்டீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவளோட அண்ணன் நம்ம வீட்டு பையனை தப்பா நினைச்சிருக்கான் ஏண்டா இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருந்தா அவனையும் அவன் குடும்பத்தையும் சந்தி சிரிக்க வச்சிருப்பேன்ல ஏய் உன்னை சமாதானப்படுத்துற இந்த விஷயத்தை சொன்னா இதையே பெரிய சண்டையாக்குற பின்ன என்னடா உன்னை பார்த்து அவன் குடிகாரன் பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சிருக்கான் அவன் என்ன பெரிய யோகினா என் முன்னாடி மட்டும் உன்னை பத்தி தப்பா பேசிருந்தா அவன் நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பேன் இத பாருங்க ஏன் முன்னாடி என் அண்ணன் அவன் இவனு பேசுறத நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் உன் அண்ணன் ஏன் தம்பிய பத்தி தப்பா பேசினத நீ பாத்துட்டு பொறுத்துட்டு இருந்திருக்க உன் அண்ணனை அவன் இவன் பேசினா மட்டும் உன்னால தாங்கிக்க முடியலையோ ஆகாஷ் தயவு செஞ்சு உங்க அக்காவை சும்மா இருக்க சொல்லுங்க ஏ மராணி அவதான் ஏதோ பேசிட்டு இருக்கா நீ அமைதியா இருக்க கூடாது சரிக்கு சரியா வாயாடிட்டு இருக்கியே பின்ன என்ன மாமா ஏன் அண்ணனையே ஏன் முன்னாடி தப்பா பேசினா அதை கேட்டுட்டு என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் ராணி ஏன் பழற ஏடி வாயாடி நீ பேசாமே இருக்க மாட்டியா ஏதாவது வம்பு இழுத்துக்கிட்டே தான் இருப்பியா நான் உன் மருமகளை ஏதாவது சொன்னா உடனே நீ சப்போர்ட்டுக்கு வந்துருவியே இத பாரு ராணி அவ அப்படித்தான் வீட்டுல ஒரு வேலையை செய்யாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா நீ வா உள்ள வந்து கிச்சன்ல வேலையை பாரு வணக்கம் சிவமணி சார் வாங்க வணக்கம் சிவமணி சார் வாங்க உட்காருங்க சிவமணி இப்ப உடம்பு எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க பரவாயில்லையா ஏமா குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இப்பதான் நாங்க சாப்பிட்டு வரோம் இந்தாங்க ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தனு போயிருக்காங்க செட்டில்மெண்டா எத்தனை லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா இந்தாங்க சார் வாங்கிக்கோங்க இதல ஒரு கையெழுத்து போடுங்க சார் அட பாவீங்களா ஒரு நாள் மயங்கி விழுந்ததுக்கு வேலைய விட்டே தூக்கிட்டாங்களா 20 வருஷம் சர்வீஸ்க்கு இவ்வளவுதான் மரியாதையா சார் பிரைவேட் செக்டர்னா அப்படிதான் சார் மனுஷங்களே அவங்க மெஷினா தான் பார்ப்பாங்க உதவாத மெஷினை தூக்கி போடுற மாதிரி மனுஷங்களே அவங்க தூக்கி போடுவாங்க நாளைக்கு எங்களுக்கும் இதே நிலைமை தான் சார் இந்தாங்க எங்க போடணும் இந்த இடத்துல சைன் பண்ணுங்க ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சிவமணி சார் நாங்க அப்ப கிளம்ப போயிட்டு வரோம் சார் போயிட்டு வாங்க டே ஆகாஷ் இந்த செட்டில்மெண்ட் பணம் 9 லட்சம் ரூபாயில 7 லட்சத்துக்கு ஒரு பிளாட் வாங்கிடலாண்டா பிற்காலத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் என்ன சொல்ற மீதி இருக்கிற 2 லட்சம் ரூபாய்க்கு சிம்பிளா ஒரு கார் வாங்கிடலாம் வெளியிலேயே போயிட்டு வரதுக்கு வசதியா இருக்கும் சரிதானேப்பா இல்ல சரோஜா காலி இடமா வாங்குறத விட கட்டின வீடா பார்த்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டோம்னா நமக்கு சேஃப்டி என்ன நான் சொல்றது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அந்த பணத்தை அவர் பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம்
வட்டியாவது வரும். என்னங்க சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ஒண்ணு சொல்ல வேணாம். அக்கா, இப்ப எதுக்கு எரிஞ்சு விழுற? அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். நீ சொல்லுறானே. மாமாக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு அன்னைக்கே டாக்டர் சொன்னார்ல. முதல்ல அவர் ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு ஆபரேஷன் தேவைனா முதல்ல அதை பண்ணுவோம். மாமாவோட ஹெல்த் தானே முக்கியம். நல்ல யோசனை தான் சொன்னே ராணி. வந்த பணத்தை வச்சுக்கிட்டு வீடு வாங்கலா காரு வாங்கலான்னு யோசனை சொன்னியே தவிர பெத்த அப்பாவோட உடம்பை பத்தி கவலைப்பட்டியா நீ? வீட்டுக்கு வந்த மருமக எவ்வளவு அக்கறையா சொல்றா பாரு. ஆமா, பெரிய அக்கறை. ஆபரேஷனுக்கு என்ன 9 லட்சம் ரூபாயா செலவாக போகுது? ஏண்டி, நீ நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தரியா? நான் அந்த எண்ணத்துல எல்லாம் ஒண்ணு சொல்லல. மாமாவோட ஹெல்த்த மனசுல வச்சுதான் சொன்னேன். அப்பா, ராணி சொல்றதான் கரெக்ட். முதல்ல உங்க ஹெல்த் தான் முக்கியம், மத்ததெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். சரிப்பா, அப்படியே பண்ணிடலாம். நீ இந்த செக்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு. சரிப்பா. ராணி, நீ உள்ள வாமா. அம்மா, அண்ணே வாங்க. என்னம்மா தட்டு பூ பழம் இதெல்லாம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். உள்ள போய் பேசிப்போமா? சரிம்மா. அத்தை, மாமா வாங்க. என்னங்க? வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. தம்பி சிவகாமி, சிவகாமி அத வரேங்க. உட்காருடா. ஆ, உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன திடீர்னு பூ பழ தட்டோட வந்திருக்கீங்க? பிரியா கல்யாண விஷயமா தான் வந்திருக்கோம். நல்ல விஷயம் பேசும்போது வெறும் கையோட வரக்கூடாதுல்ல, அதான் இந்த ஏற்பாடெல்லாம். நீங்க இப்படி திடுதிப்புன்னு தட்டோட வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிரியாவோட மனசை எப்படியாவது மாத்தி ஒரு 6 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பெரிய மாப்பிள்ள வாக்குறுதி கொடுத்தது என்னமோ வாஸ்தவம் தான். பெரிய மாப்பிள்ள நேத்திக்கு தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு. ஆனா இன்னைக்கு நீங்க தட்டோட வந்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு கேக்குற மாதிரி இருக்கு. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நடந்த விஷயம் எதுவும் தெரியாதா? பிரியா எதுவும் உங்ககிட்ட சொல்லல? எதுவும் எங்ககிட்ட சொல்லலையே. சரியா போச்சு, போங்க. நேத்து பிரியா எங்க வீட்டுக்கு வந்து தீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டு தீனா கையால பொட்டு வச்சு விட சொல்லி வச்சுக்கிட்டு வந்தாளே. பிரியா உங்க வீட்டுக்கு வந்து பொட்டு வச்சுக்கிட்டு சம்மதம் சொல்லிட்டு வந்தாளா? நம்பவே முடியலையே. எனக்கும் அதான் இப்ப ஆச்சரியமா இருக்கு. பிரியா, பிரியா, பிரியா வரேமா. என்னமா பிரியா, ஒருவேளை நமக்கு அல்வா கொடுத்துட்டாலோ? டேய், அப்படியெல்லாம் இருக்காது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. வாங்க பிரியா. அவங்க வீட்டுக்கு போயிருந்தியா? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு குங்குமெல்லாம் வச்சுட்டு வந்தியா? உண்மையா? உண்மைதாமா. ஏய் நில்லுடி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களுக்கு தெரியாம அவங்க வீடு வரைக்கும் போய் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. பிரியா, அம்மா அப்பா கிட்ட சொல்ல வெக்கமா இருந்திருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லிருப்பனே. இல்ல, நேத்து செல்வ மாமா வீட்டுல இருந்து வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. காலையில சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ள இவங்களே வந்துட்டாங்க. சரி விடுங்க சம்பந்தி, நான் ஒரு அவசர கொடுக்க என் மருமகளை சீக்கிரமா வீட்டு கூட்டிட்டு போனோம்னு ஒரு ஆர்வத்துல தட்டோட வந்துட்டேன். கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டியே, இப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சோகாமி, ஒரு நிமிஷம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இது விஷயமா பிரியா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாமா,
பிரியாவை வீடு தேடி வந்து எனக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன போய் அவகிட்ட பேச போறீங்க? இல்ல, அவகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிரியா, என் கூட வாமா. என்னமா இந்த அளவு புதுசா ஆட்டத்துக்குள்ள பூந்து குட்டிகளாட பண்றான்? கொஞ்சம் பொறுமையா இருடா. என்ன சம்பந்தி, சம்மதம் பேசுறதுக்கு வீடு தேடி வந்திருக்கோம். காபி டீ எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நான் ஒருத்தி மறந்து போயிட்டேன், போய் எடு. பிரியா, நீ தினாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டியாமா? ஆமாம்பா. இத்தனை நாளா இந்த வீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்லியும் உன் மனசை மாத்திக்காம பிடிவாதமா இருந்த நீ இப்ப எப்படிமா உன் மனசை மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? அதுவும் உன் முடிவை அவங்க வீட்டில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இத பாருமா, உன் வாழ்க்கையில அக்கறை இருக்கிறதுனால தானம்மா இதை கேட்கறேன். சொல்லுமா, நீ முழு மனசோட தினாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டியா? என்னம்மா யோசிக்கிற? சொல்லு, எதுக்காக சம்மதம் சொன்ன? நான் கொஞ்ச நாளாவே தீனாவுடைய நடவடிக்கையை கவனிச்சுட்டு தான்ப்பா இருந்தேன். அவர் நிறைய விஷயங்களை எனக்காக விட்டு கொடுத்துருக்காரு, என் அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காரு. இப்ப கூட அவர் மாமாவுக்காக பட்ட கஷ்டம்லாம் எனக்காகவும் என் மனசுல இடம் பிடிக்க வந்தாம்ப்பா. எனக்காக இவ்வளவு தூரம் மாறி இருக்காருன்னா காலம் முழுக்க அவரை என்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. அதனாலதான் வீடு தேடி போய் சம்மதம் சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலேயே நீ மனசு மாதிரிதான் தினாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னியா? இல்ல மாப்பிளைய காப்பாத்தினாரேங்கிற நன்றி கடனுக்காக உன் மனசை நீ மாத்திக்கலையே? வாழ்க்கையில நன்றி கடனுக்காக எதை வேணா செய்யலாமா, ஆனா வாழ்க்கையை மட்டும் அடமானம் வச்சிடக்கூடாது. இல்லப்பா, என்ன நம்புங்க, தீனா மனசு மாறிட்டாருங்கறத புரிஞ்சுக்கிட்டுதான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். தீனாவ முழு மனசோட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதாம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனாலதாம்மா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் மனசு எவ்வளவு நிறைஞ்சிருக்கு தெரியுமா? வாமா போலாம். என்ன காஃபி சாப்பிடாம அப்படியே கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க முடிவை சொல்லுங்க சம்பந்தி, அப்புறம் சாப்பிடுறோம். எல்லாம் நல்ல முடிவு தான். பிரியா முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதி முடிவு பண்ணிடலாமே. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி, எங்க குடும்பத்துல மூத்த மாப்பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள கலந்து பேசி முடிவு எடுக்கலன்னா தப்பா போயிடும். ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுங்க, அவங்க கிட்ட பேசிட்டு முடிவு சொல்றோம். என்னங்க? ஆமாமா, அத சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம். கூட்டம் நீ வேணா சாமி கும்பிட்டு வர, வாங்கிட்டு வா, நான் வரல. டேய், வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, பேசாம வா. நான் வரலடா, நீ போயிட்டு வா. டேய், இன்னைக்கு தானே வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்க, மரியாதையை உள்ள வந்து சாமி கும்பிட்டு போ, வா. டேய் வாடாண்ணா. ஒரு தடவை சுத்திட்டு வந்துடும். நான் கொஞ்ச நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போய்க்கிறேன். டேய், போய் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறா. சரி போ.
கடவுளே, என் புள்ள செல்வம் இப்பதா கொலப்பழியில இருந்து தப்பிச்சு வெளியில வந்திருக்கான். அவனும் அர்ச்சனாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்ப்பா.